இன்னொரு ஹதீஸ் வந்து நபிகளாரின் எச்சில் புனிதமா? புகாரியில் வரும் ஹதீஸை விளக்கவும். இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதாவது புகாரியில் வந்து ஒரு செய்தி வருது. அந்த செய்தியில் என்ன வருதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதைபியாவுக்கு இது உம்ரா செய்வதற்கு போகிறாங்க. போகும் பொழுது மக்காவில் உள்ளவர்கள் அதை தடுக்கிறாங்க, வர விட மாட்டோம். ஏன்னா முகமது நபி விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டு நல்ல வலுவான சக்தியாக வளர்ந்த பிறகு சொந்த ஊருக்கும் காபாவில் போய் இபாதத்து செய்வதற்கும் புறப்பட்டு வர்றாங்க. அப்போ அவங்க தடுக்கிறாங்க. தடுக்கும் பொழுது அப்போ நபிகள் நாயகத்துக்கு அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வருது. என்ன அக்ரிமெண்ட்னா, இந்த வருஷம் நீங்கள் திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் நாங்கள் உங்களை அனுமதிக்கிறோம் என்கிற வகையில் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி நீங்கள் இந்த வருஷம் திரும்பி போங்கன்ற ஒரு பேச்சுவார்த்தை வருது. அதை சில கண்டிஷன்லாம் போடுறாங்க, ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிறாங்க. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி சொல்லும் பொழுது பேச்சுவார்த்தைக்கு யார் வர்றாருன்னு கேட்டால், இங்கே ரசூலுல்லாஹ் இங்கே இருக்கிறாங்க. மக்காவாசிகள் சார்பாக உருவாண்டு ஒருத்தர் வர்றார். உருவாண்டு வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த உருவாவை பற்றி வரும் உருவாங்கிற முஸ்லீம் இல்லை. அவர் நபி தோழர் கிடையாது, நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கிட்டவர் கிடையாது. அவர் மக்காவாசிகள் சார்பாக பேச்சுவார்த்தை, நீங்கள் இந்த வருஷம் வராதிங்க, நமக்குள்ள அக்ரிமெண்ட் பண்ணிக்கிடுவோம் என்று சொல்வதற்காக வந்த ஒரு ஆள். அதை பற்றி பேசும்பொழுது இந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், உருவா என்பவர் நபி தோழர்களை எல்லாம் அப்படி கவனிக்கிறார், இரு கண்களால் கவனிக்கிறார். கவனிக்கும்பொழுது அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், அல்லாஹ் மேல் ஆணையாக இவர் வந்து உமிழ் நீரை முகமது துப்பினாரையானால் அதை எடுத்து ஒவ்வொருத்தரும் மேனியில் தேய்த்து கொள்கிறார்கள், அவருக்கு ஒரு கட்டளை போட்டாரையானால் அப்படி பின்பற்றுகிறார்கள், அவர் ஒழு செய்தாரையானால் அந்த ஒழு செஞ்ச தண்ணியை எடுத்து பூசிக்கொள்வதற்கு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், அவர்கள் பேசினார்களே ஆனால் அவர் முன்னாடி சத்தத்தை குறைச்சி பேசுகிறார்கள், அவள் கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று உருவா என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல அவர் சொன்னார்னு சொல்லி ஒரு செய்தி வருது. இதை வைத்து கொண்டு அப்போ நபிகள் நாயகம் எச்சியை துப்புனாங்கன்னு சளியை துப்புனார்கள்னா, அதை எடுத்து தங்கள் மேனியில் பூசிக்கொள்கிறார்கள், ஒழு செஞ்சார்கள்னு சொன்னால், ஒழு செஞ்சு சிந்துற தண்ணி இருக்கலை, ஒழு செய்தனா கைகால் மூஞ்சி கழுவுறது, அதை கழுவிய தண்ணீரை எடுத்து உடம்பில் பூசிக்கொள்கிறார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட வாய் திறந்து பேச மாட்டேங்கிறார்கள், உசு உசுன்னு பேசுகிறார்கள், இப்படி ஒரு கண்ணியப்படுத்துகிறார்கள்ன்ற மாதிரி அந்த உருவா என்பவர் வந்து இப்படி கவனித்தார் என்று இந்த செய்தி சொல்லப்படும். இப்போ இந்த உருவாங்கிறவர் இப்படி சொன்னார்ல, கவனித்தார்ல, இவர் கவனித்ததும் அங்கேருந்து மேடை போட்டு பயானெலாம் பண்ணலை, அவர் நினைக்கிறது உருவா என்பவர் இப்படி நினைச்சாராம். இப்படி நினைத்தார் என்பதை யாருக்கா சொல்ல முடியுமா? சபையில் வர்றாரு, உருவா வந்து இப்படி நினைத்தார் என்று சொல்லி இந்த ரெண்டு சஹாபாக்கள் வழியாக மிஸ்வர் பின் மஹ்ரமா என்பவரும் மர்வான் என்று ரெண்டு சஹாபியோடய அந்த அதிசய அறிவிக்கப்படுது. அந்த ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உருவா இப்படி நினைத்தார்னு சொல்கிறாங்க. உருவா இப்படி நினைத்தார்னு இப்படி சொல்ல முடியும்? ஒரு மனிதர் இப்படி நினைத்தார் என்பதை அடுத்த மனிதர் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. உருவா என்ன நினைச்சாரா, என்னடா இது, ஒரு எச்சிய துப்புனாலே வந்து எல்லாம் மயிலில் பூசிக்கிறாங்க, உழு செஞ்சால் தண்ணி எடுத்து மேலே பூசிக்கிறாங்க என்று அவர் நினைத்ததை வந்து ரெண்டு பேர் இப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால், இந்த உருவா இப்படி நினைத்திருக்க முடியாது. ஏன் முடியாதுங்கிறம்னு சொன்னால், பேச்சுவார்த்தைக்கு வர்றாருல, வந்தவுடனே என்ன ஆரம்பிக்கிறார்னு கேட்டால், முகமது அவர்களே, நீங்கள் இந்த மாதிரி சண்டை கண்டை வந்துச்சுன்னு வைங்க, உங்கள் சகோதரர்களை நீங்கள் கொல்லக்கூடிய நிலைமை வரும், இல்லை அவர்கள் உங்களை கொல்லக்கூடிய நிலைமை வரும், நமக்குள்ள நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாசகத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, உங்கள் தோழர்கள் இருக்காங்களே, நீங்கள் கூட கூட்டு வந்துருக்கிறீங்க, சண்டைன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், விட்டு ஓடி போகிறேன் அவன் போயிடும். அவர் அப்படி சொல்கிறார், சண்டைன்னு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஆட்கள்லாம் அவங்கள விட்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்னு அப்போ ஒரு கோபம் வந்து கொந்தளிக்கிறார். அப்போ உருவாவுடைய மதிப்பு என்னன்னு கேட்டால், இந்த மதிப்பு இல்லை. முதல்ல வந்தோன்னே ஆரம்பமேடி செய்கிறாருன்னு கேட்டால், இவர் உங்கள் ஆளுக்கெல்லாம் சரி, உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க, சகாபாக்கள் வந்து அப்படியே நூல் பேசாமல் கட்டுப்பட்டுவாங்கன்னு இந்த வாசகம் சொல்லுது. இதுக்கு முந்தின பாராவில் எதில் இது சொல்லப்படுதோ இதே ஹதீஸில் முதல் ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், முகமது நீங்கள் சண்டையை கண்டே ஆரம்பித்து விட்டுறாதீங்க, உங்களை தனியாக விட்டு எல்லோரும் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த சகாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் கட்டுப்பட மாட்டார்கள்னு முதல் ஆரம்பிக்கிறார்.
இங்கே என்ன வருதுன்னா எச்சத்துப்புனா கூட அப்படி பூசிக்கொள்ளுகிறார்கள்ங்கிறார். முரண் எப்படி நினைத்தார், இப்படி எப்படி நினைப்பார், வெளிப்படையாக என்ன சொல்கிறார், அவர் கையை விட்டு ஓடி போயிடுவாங்கங்கிறார். முகமதே உங்களை விட்டு உங்கள் தோழர்கள்லாம் ஓடி போய்விடுவார்கள், நீங்கள் தான் தனியாக நிற்க வேண்டி வந்துடும். அந்த முகங்களை நான் அப்படி சொல்கிறேன், அந்த முகங்களையெல்லாம் பார்க்குறேன், பலதரப்பட்ட முகமாக இருக்குது, பேய் இறைஞ்ச மாதிரி ஆள் ஆளுக்கு நிற்கிறாங்க அப்படி சொல்கிறார். அவர் பேசும்போது இவங்களை நம்பி களத்தில் இறங்கிறாதீங்க, ஒவ்வொரு மூஞ்சையும் பார்க்குறேன், ஒரு மூஞ்சையும் சரியில்லை, உங்களை விட்டு போயிடுவாங்கன்னு ஒரு அறிவுரை சொல்கிறார். அப்போ அந்த உருவா என்பவருடைய கணிப்பு பிரகாரம் இந்த நபி தோழர்கள் நபிக்கு பின்னாடி நிற்க மாட்டார்கள். இது பச்சையாக சொன்ன வாசகம். இவர் என்ன செய்கிறார்னா, இந்த ரெண்டு சகாபாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவர் வந்து இந்த மாதிரி இதை நினைச்சாராம், இப்படி உன்னிப்பாக கவனிச்சாராம், அவங்களுடைய கட்டுப்பாடு நேர் முரணாக இருக்குது. முதல் சொன்ன செய்திக்கு மாத்தமாக அவங்களுடைய கட்டுப்பாடை பார்க்கிறார். குசுகுசுன்னு பேச மாட்டேன் என்கிறார்கள், அவரை எதிர்த்து பேச மாட்டேன் என்கிறார்கள், மூஞ்சி கழுவுன தண்ணியை உடலில் பூசிக்கொள்கிறார்கள். இப்படி நினைத்தார்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னவர் இப்படி நினைப்பார், அவங்க வந்து பலதரப்பட்ட பீதியை நான் மக்கள்கிட்ட பார்க்குறேன், ஓடி போயிடுவாங்க, உங்களுக்கு கட்டுப்படுற ஆட்கள் இல்லைன்னு சொன்னவர் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள் இப்படி மாற்றி பேசுவார். அது ஒரு விஷயமாயிடுச்சு. அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், இங்கே நினைச்சார்ல, நினைச்சபடி அங்கே போய் சொல்கிறார். அடுத்து வருது அதே ஹதீஸில், இந்த உருவா திரும்பி போய் மக்கா மாசிகள்கிட்ட, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, பயங்கரமான ஆட்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, எச்சியை துப்புனா உடம்புல பூசிக்கிறாங்க அப்படி ஆளுக்கணும்னு போய் அங்கே போய் சொன்னாராம். அங்கே போய் சொன்னான்னு இவருக்கு இப்படி தெரியும். அதாவது ரெண்டு அணி சண்டை யுத்தகலம், அவங்க ஒரு பார்ட்டி இவங்க ஒரு பார்ட்டி, இங்கே வந்து அவர் போய் அங்கே போய் பேச போகிறாரு, இவர் போய் மக்காவாசிகள்கிட்ட சொன்ன விஷயத்தை இவர் எப்படி அறிவார்? மிஸ்வரபன் மகரமா என்பவர், மருவான் என்பவரை அங்கே பேசுறது எப்படி, அங்கேருந்தான் தெரிய முடியும், இங்கே பேசலை அவர், அங்கே போய் பேசுகிறார், அங்கே போய் சொன்னார்னு சொல்லி இங்கேருந்து சொல்கிறார். இது உனக்கு யார் சொன்னா? நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இல்லை, எதிரியுடைய கோட்டை அது, அதுக்குள்ள நீங்கள் போக முடியாது, அவர் தான் போவார், அங்கே என்ன பேசுனார்னு உங்களுக்கு தெரியாது, அங்கே போய் சொல்கிறார். அப்படி முகமதோர் இப்படி ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் லேசாக நினைக்காதேன்னு சொல்லி சொன்னார்ன்னு வருது. அவர் அப்படி சொன்னார் என்பதை இவர் சொல்ல இயலுமா? இன்னும் சொல்ல போனால், ஹுதைபியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க எச்சியை பூசிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கவே இல்லை. வணக்க வழிபாட்டில் தான் ரசூல்லா கட்டுப்பட்டாங்களே தவிர, ஹுதைபியாவில் பயங்கர சண்டை தான் ரசூல்லாவோட. ஹுதைபியா உடன்படிக்கை தான் மக்கள் ஏற்றுக்கிறவே இல்லை. சஹாபாக்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க? அடுத்த வருஷம் அதில் முடியாது என்ன சொல்கிறது அப்படிங்கிறாங்க. ரசூல்லா வச்சுக்கிட்ட பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அக்ரிமெண்ட் எழுதுறாங்க, அதெல்லாம் பிஸ்மிக்கு எல்லாவுமே எழுதுங்கிறான், அதெல்லாம் முடியாது, பிஸ்மில்லா தான் எழுதுவோங்கிறாங்க. ரசூல்லா வச்சுக்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது இணங்கி போகிறாங்களோ அதுக்கு மாத்தமாக சஹாபாக்கள் பேசினார்கள்னு தான் அந்த சம்பவத்தில் வருகிறது. எந்த அளவுக்குன்னா, எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாங்க, ஒருத்தர் அங்கேருந்து இங்கே வந்து விட்டாருன்னு சொன்னால் எங்கள்கிட்ட திருப்பி தந்துடணுங்கிறாங்க, அதுக்கு ரசூல்லா ஒத்துக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எப்படி நீங்கள் திருப்பி அனுப்புவீங்க? ரசூல்லாவை சண்டைக்கு போகிறாங்க. இவர் சொல்கிறபடி அங்கே இல்லை, எச்சியை துப்புனா பூசிக்கொள்வார்கள் இருக்க அப்படி கட்டுப்பாடு உள்ளவங்களாம் இருக்கவே இல்லை. தொழுகை இப்பாகத்து கட்டுப்படுவாங்க. இந்த நிர்வாக விஷயம் வரும்பொழுது அதையே நம்ம பணிஞ்சு போகணும், இவன் சொல்ல நம்ம ஏன் கேட்கணும் எங்கிற ஒரு மனநிலையில் அன்றைக்கி இருந்தாங்க. அதை ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னால், என்னடா இவர் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் கணிப்பான். இவர் கணித்த மாதிரி கணிக்க மாட்டான். அந்த ஹுதைபியா எந்த அளவுக்கு நான் உமர் என்ன செய்கிறாரு, நீங்கள் நெசமா அல்லாவுடைய தூதர் தானா, நாம் உண்மையில் தான் இருக்கிறோமா, ஏன் இப்படி ஒரே அடி இறங்கி போறீங்கள? அப்போ ரொம்ப நேரம் அப்படி ஆட்சேபனை பண்ணுறாரு. அப்புறம் ஒவ்வொருத்தட்டையும் அப்படி மண்டை கழுவுறாரு. என் ரசூலாச்சும் சரியாக தெரியலையே, நல்லதா இது, ரொம்ப இறங்கி போகிறாங்களே. அப்போ இதை பார்க்கும்பொழுது ஹுதைபியாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அவ்வளவு இறங்கி போகிறாங்களே, அது ஒருத்தருக்கும் பிடிக்கல. ஆனால் அல்லாவுடைய ரசூல் செஞ்சுட்டான். எந்த அளவுக்குன்னா, எல்லாம் ஒப்பந்தமெல்லாம் முடிஞ்சு போன பிறகு, சரி நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு சொல்லி தவங்க மட்டும் அடிச்சிடுறாங்க. ஹஜ்ஜிக்காரம தடுக்கப்பட்டாங்கல்ல, யார் அடிக்க மாட்டேங்கிறாங்க. ரசூல்லா மொட்டை அடித்த பிறகு கூட ஒரு சகாபி எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லா வேலை எந்திரிங்கிறாங்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் உம்மு ஸலமா சொல்லி சில ஐடியா பண்ணி செஞ்சாங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த ஹுதைபியா ஒருத்தன் கவனித்தானே ஆனால், இவர் எச்சத்துப்புனாலும் பூசிக்கிடுவாங்கங்கிற கூட்டத்தை பார்க்கவே இல்லை. கைகளோட மூஞ்சிகளும் தண்ணியில் உடம்புல பூசி அப்படி பார்க்கவே இல்லை. இவர் சொல்கிறத எதிர்க்கிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள், தவறாக இருந்தால் கொஸ்டின் பண்ணுகிறார்கள், விளக்கம் கேட்கிறார்கள். அப்படி தான் ரசூல்லா உண்டாக்கி இருக்கிறாங்கன்னு அந்த சம்பவமே, முழு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சிலை பூசிக்கொள்ளக்கூடிய சமுதாயத்தை உண்டாக்கவில்லை. தான் சொல்வதில் டவுட் இருந்தால் கேள்வி கேட்கக்கூடிய சமுதாயம், அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றை சொன்னால் அதில் வந்து விளக்கக்கூடிய சமுதாயம், அப்படியான ஒரு சமுதாயத்தை தான் உண்டாக்கினார்கள் என்பது அந்த ஹதீஸிலே தெரிகிறது. அப்போ அந்த ஹதீஸை வச்சு பார்க்கும் பொழுது, உருவாங்கிறவர் நினைத்தார்னு சொல்ல முடியாது,
அந்த சூழ்நிலையை வச்சு பார்க்கும் பொழுது உருவா சொன்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கவில்லை, அதுக்கு மாற்றமாக தான் இருந்துச்சு. எதிர்ப்பு சண்டை எந்த சந்தர்ப்பத்தில் ரசூலாட்டம் நடந்ததில்லை, அவங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ரசூல் அதிர்த்து நின்றதே இல்லை. உதவியால் நின்றாங்க, ஏன் அங்கேருந்து மனக்கட்டை கொண்டு திரும்பி போச்சோன்னா என்ன விளையாட்டு பண்ணுறீங்களா? சண்டை நடந்தால் சண்டை சண்டை பிடிச்சா உள்ளே போகணும்னு நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த எல்லாத்துலேயும் கொஸ்டின் பண்ணுறாங்க, இவங்க ரொம்ப நம்ம நடத்தி பார்க்குறாங்க, நம்ம ரொம்ப பணியக்கூடாது, இப்படி தான் காட்டினார்களே தவிர இதை வச்சு பார்த்துட்டு எச்சை தூக்கி துப்புனா கூட பூசிக்கொள்வார்கள்ன்ட்டு யார் வழங்க முடியாது, விளங்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கவே இல்லை. இது ஒரு விஷயம். சரி அப்படி வச்சுக்கிறோம். உருவா சொன்னார், உருவா என்ன சகாபி, அவர் உருவா அப்படி நினைத்தார்னு சொன்னால் அவர் காஃபிர், அவர் அவர் எச்சை தூக்கி பூசிக்கொண்டாருன்னு அது அறிவிப்பை ஏற்றுக்கிற முடியுமா? மிகை பற்றி சொல்லுவாங்க, அதாவது ஒரு மிகையாக சொல்லும் என்ன செய்வாங்க, ஏன்னா இவர் சொல்கிறதான் கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எச்சு துப்புனா கூட பூசிக்கிறாங்க இவங்களை இருக்க என்று ஒரு மிகைப்படுத்தி ஒரு முஸ்லீம் அல்லாதவர் சொன்ன ஒரு வாசகம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கவே இல்லை. தன்னை மதிக்கணும், தனக்கு வந்து அடிமையாக இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கவில்லை என்பதற்கு நிறைய சான்றுகள்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு சான்று இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபைக்கு வந்தாங்கன்னா யார் எந்திரிக்க மாட்டாங்க. ஏன் எந்திரிக்க மாட்டாங்க? நான் வரும் பொழுது எழுந்திருக்க கூடாது என்று அவங்க கிளாஸ் நடத்தி இருந்தாங்க. இது நபிகளுக்கு பிடிக்காது. அப்படி உருவாக்கின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துப்புனை எச்சியை மேனில் பூசிக்கிற சமுதாயத்தை உருவாக்கியிருப்பாங்களா? தான் வரும் பொழுது எழுந்திருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறானோ அவன் வந்து நரகத்துக்கு போகட்டும் என்று கண்டிக்கிறாங்க. அப்போ தனக்காக எழுந்து நின்று மரியாதை செய்வதையே தடுத்தவங்க எழுந்து நிற்கிறதுக்கு இது கேவலம் இல்லையா? எழுந்து நிற்கிறது சின்ன விஷயம், எல்லாருமே செய்கிறோம், எல்லாருமே பெரிய அளவுக்கு என்ன செய்கிறோம், எழுந்து நிற்கிறோம். அது ஒரு கேவலமாக கருதப்படாது. அந்த கேவலத்தை இந்த முகத்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்கல. எழுந்து நின்றால் என்பது பெரியவர்கள் நம்ம எழுந்து நிற்க மாட்டோமா? உலகமெல்லாம் தப்பாக நினைக்கல, அப்படியான ஒரு இழிவை கூட நான் உனக்கு தரமாட்டேன், எனக்காக யார் எழுந்து நிற்காதீங்கன்னு சொன்ன ஒருத்தர் நான் காரி துப்புவேன் நீ மூஞ்சில் பூசிக்க அப்படி சொல்லுவாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூலுன்னு அந்த கேரக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கற்பனையாக ஒரு சகாபியுடைய ஊகம். அது போக ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் தான் அவர் நினைச்சிருக்கார், இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படி ரசூலுல்லாஹ் உண்டாக்கவும் இல்லை என்பதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த புகாரியில் 1635 ஹதீஸில் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியும் கேட்குறாங்க. தண்ணி கேட்ட உடனே ஜம்சம் தண்ணியில் எல்லோரும் கையை போட்டு புரட்டிகிட்டு இருக்கிறாங்களா, இந்த தண்ணி வேணாம், வீட்டில் நல்ல தண்ணி கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு அப்பாஸ் சொல்லுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை இல்லை அதே பரவாயில்ல, அவன் கையை போட்டு புரட்டினா நமக்கு என்ன என்று அந்த தண்ணி தான் எனக்கு வேணும் என்று வாங்கி குடிக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் அந்த தன்னை தனித்து காட்டிக்கொள்ளணும், நம்ம இப்போ பரிசுத்தமான காட்டி அந்த மாதிரி கேரக்டர் ரசூலுல்லாஹ் கிடையாது, அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒருத்தர் ரசூலுல்லாஹ் வந்து இப்படி நடுங்கிறார், ஏன் இப்படி நடுங்கிற, நான் யார், நான் உப்பு கண்டத்தை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு அம்மாவுடைய ஒரு பெண்ணுடைய மகன், உப்பு கண்டத்தை சாப்பிட்டுனா என்னது ஒரு கறியை வந்து ரொம்ப நாளைக்கு சாப்பிட்ற வறுமை, அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் வந்த ஒருத்தன் தானா, எனக்கு ஏன் போய் நடுங்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இதை செஞ்சுருப்பாங்களா? ஒருத்தர் வந்து காலில் விழுந்து பல நாடுகளுக்கு நாங்கள் போகிறோம், அந்த தலைவர்கள் காலில் மக்கள்லாம் விழுகிறாங்க, உங்கள் காலில் விழுணுன்னு எங்களுக்கு பர்மிஷன் கேட்கும்பொழுது முடியாதுட்டாங்க. அப்படி அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலில் மனைவி விட சொல்லியிருப்பேன், அதுக்கு அனுமதி கிடையாதுங்கிறாங்க. அப்போ காலில் விழக்கூடாதுங்கிறாங்க, எந்திரிச்சு நிற்கக்கூடாதுங்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலையும் தனித்து காட்டுவதை தடுத்துருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சி பூசிக்கிறது என்று சொல்லியிருப்பாங்கன்னா செய்ய மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் என்னை வந்து அளவுக்கு மேலே புகழ்ந்துடாதீங்க, நான் முகமது தான், அப்துல்லா தான், அல்லாஹ்வுடைய ரசூல் தான், அதுக்கு மேலே கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, கண்டித்திருக்கிற ஹதீஸையெல்லாம் பார்க்குறோம். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எச்சி துப்ப சஹாபாக்கள் பூசிக்கொண்டார்கள் இருக்கல, அப்படி சஹாபாக்கள் உருவாக்கலாம், அப்படி தோழர் அதெல்லாம் கண்டித்து அந்த மாதிரி இருந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துகிறவர்களாக தான் வந்தார்களே தவிர இதையெல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை தரவே இல்லை அவர்கள். இதை பற்றி முழுமையான ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம் சார்னா அதில் முழு விவரத்தோட பார்த்துக்கிறங்க, கட்டுரையை போட்டிருக்கிறோம். அடுத்து டைம் ஆயிடுச்சா? சரி, எல்லா கேள்வியும் வந்துருச்சு இல்லை சொன்னதுனா சரி சொல்லாமல் அடுத்த வரணும்.